இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் பஞ்சநாராயண கோட்டம். மூன்றாம் கோட்டம் செல்வநாராயணம் மேல்கோட்டை. பிட்டி தேவனுக்கே ஆச்சரியம். சாளுக்கியர்களிடம் அடிக்கடி போர் புரிந்து கொண்டிருந்த காரணத்தால் இவனது கொள்ளுப்பாட்டன் வினயாதித்தன் தளர்ந்து போய்விட்டிருந்த நிலையில் தில்லி சுல்தான்கள் எளிதான மேல்கோட்டையை கைப்பற்றி விட்டிருந்தனர். சுல்தானிடம் தோல்வியடைந்து விட்ட வருத்தத்திலேயே வினயாதித்தன் மரணம் அடைந்து விட்டான். அதன் பிறகு பதவிக்கு வந்த இவனுடைய பாட்டன் எனரையங்கன் போர்க்கலையில் பெரியதாக ஒன்றும் சாதிக்கவில்லை. இவன் தந்தை வீரவல்லாளன் பலம் பொருந்தியவனாக இருந்தும் கூட சமண மன்னனான அவன் யதுகிரி பெருமாளை மீட்கும் ஆர்வத்தை கொண்டிருக்கவில்லை. இந்நிலையில் கத்தியின்றி யுத்தமின்றி தனி ஒருவராக சென்று ராமானுஜர் விக்கிரகத்தை மீட்டு வருகிறார் என்பதை அறிந்ததும் பிட்டிதேவனுக்கும் வசந்திகாவிற்கும் ஆச்சரியம் தாங்கவில்லை. தன்னை பிரம்மராட்சசியின் பிடியிலிருந்து ராமானுஜர் தான் காப்பாற்றினார் என்பதை அறிந்ததிலிருந்தே அவரை கண்குளிர தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் வசந்திகாவிடம் ஏற்பட்டுவிட்டது. தில்லி நகரம் சென்று யதுகிரி பெருமாளின் விக்கிரகத்தை ராமானுஜர் மீட்டு விட்டார் என்கிற செய்தி வந்ததுமே தந்தையும் மகளும் மேல்கோட்டை செல்ல தீர்மானித்து விட்டனர். பலத்த ஆரவாரங்களுக்கிடையே ராமபிரியரின் விக்கிரகத்தை சுமந்தபடி வந்தான் விஜயாசனன். தன் பாட்டன் மடனாக விட்டு சென்ற பணியை தான் நிறைவேற்றும் பெருமை அவனுக்கு. விக்கிரகத்துடன் ஊரினுள் நுழைந்த ராமானுஜருக்கு பூரண கும்ப மரியாதையை கோவில் சார்பாக அளித்தான் பிட்டிதேவன். ஆசாரியாரே, அரசனாக நான் செய்ய வேண்டிய பணியை தனியாக நீர் செய்துள்ளீர். ஹொய்சாலா வம்சத்திற்கு நிலவி வந்த களங்கம் இன்று உம்மால் நீக்கப்பட்டு விட்டது. பிட்டிதேவன் நெகிழ்ச்சியுடன் அவர் பாதங்களில் பணிய அவனை தூக்கி நிறுத்தினார் ராமானுஜர். பிட்டிதேவா, உன்னுடைய செல்வத்தை இதோ உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன். இனி அதை பாதுகாப்பது உனது கடமை. அரசனாக நீ ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம். முதலில் திருநாராயணனையும் உற்சவர் ராமபிரியரையும் சந்நிதியில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். பங்குனி சுக்ல தசமியில் ராமபிரியனுக்கு வைரமுடியை சமர்ப்பிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் அரசனாக நீதான் முன்னின்று நடத்த வேண்டும். ராமானுஜர் கூற பிட்டிதேவன் அவரை கூர்ந்து கவனித்தான். என்னால் இயலாது சுவாமி. ராமானுஜர் திகைப்புடன் தன் புருவங்களை நெரிக்க கூட்டத்தினர் ஸ்தம்பித்து நின்றார்கள். பிட்டிதேவன் அவரை ஏக்கத்துடன் பார்த்தான். சுவாமி, என்னையும் என் மகளையும் திருத்தி பணி கொள்கிறேன் என்று உறுதி அளித்திருந்தீர்களே, சமண அரசனாக என்னால் உமது கோரிக்கையை ஏற்க இயலாது. வைணவ அரசனாக மட்டுமே என்னால் இதை செய்ய முடியும். பிட்டிதேவன் கூற ராமானுஜர் புலங்காகிதத்துடன் அவனை கட்டி அணைத்தார். ஒரு நல்ல நாளில் ராமானுஜர் பிட்டிதேவனுக்கு பஞ்சமஸ்காரங்களை செய்வித்தார். முத்தொழிலில் இடைத்தொழிலை செய்கிறான் விஷ்ணு. இடைக்குளம் என்கிற யதுகுலத்தினரால் உருவாக்கப்பட்டது இந்த யதுகிரி. யதுகிரியை தன்னுள் கொண்டுள்ள ஹொய்சாலா தேசத்தின் மன்னனாக நீ அனைவரையும் காக்க வேண்டும். ஆகவே வித்தலதேவன் என்னும் பிட்டிதேவனான உன்னை காக்கும் கடவுளான விஷ்ணுவின் பெயரிலேயே உலகம் அழைக்கட்டும். இன்று முதல் நீ விஷ்ணுவர்தனன் என்று அழைக்கப்படுவாய் என்றார் ராமானுஜர். பரவசத்துடன் கைகூப்பி நின்றான் பிட்டிதேவன். அரசனே, வைணவம் எளிதான வழி. உடலை வருத்தக்கூடிய விரதங்களுக்கோ தேகத்தை துன்புறுத்தக்கூடிய பிரார்த்தனைகளுக்கோ இங்கே இடமில்லை. ஆசாரியானிடத்தில் சரணாகதி செய்தாலே போதும். கூர்மையான புத்திக்கும் கலப்படமில்லாத பக்திக்கும் மட்டுமே இங்கே இடம். ராமானுஜர் அரசனின் நெற்றியில் திருமண்ணை இட்டார். மன்னனுடைய அகன்ற தோளில் சங்கு சக்கர முத்திரையை பதித்தார் ராமானுஜர். கோவில் மண்டபத்தில் குழுமியிருந்த மக்களை நோக்கி ஹொய்சாலா மன்னன் விஷ்ணுவர்தனன் வணங்கினான். ராமானுஜர் கூட்டத்தினரை நோக்கி உரையாடினார். நமது தரிசனத்தை ஏற்கிறேன் என்றும் என்னை தன் ஆசாரியானாகவும் ஹொய்சாலா அரசர் விஷ்ணுவர்தனன் அறிவித்துள்ளார். அவரை மன ஊகப்புடன் திருத்தி பணிக்கொள்கிறேன். இனி அவர் சமண கோட்பாடுகளை துறந்து வைணவனாக வாழப்போவதாக சபதம் செய்திருக்கிறார். இனி அவரை அனைவரும் விஷ்ணுவர்தனன் என்றே அழைக்க வேண்டும். அவரது மகள் வசந்திகாவும் வைணவத்தை ஏற்க விருப்பம் தெரிவித்துள்ளபடியால் அவளையும் திருத்தி பணிக்கொண்டு இப்போது முதல் இளவரசி வசந்திகா வகுலவல்லி என்கிற பெயரால் அழைக்கப்படுவாள் என்பதை அறிவிக்கிறேன். ராமானுஜர் கூற ஹொய்சாலா மன்னர் விஷ்ணுவர்தனர் வாழ்க, இளவரசி வகுலவல்லி வாழ்க என்கிற கோஷம் விண்ணை பிளந்தது. இப்போது உத்தரவிடுங்கள் சுவாமி, நான் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன? ஆர்வத்துடன் கேட்டான் விஷ்ணுவர்தனன். விஷ்ணு, ஹொய்சாலத்தின் கீர்த்தியும் பெருமையும் கொண்ட மன்னனாக நீ விளங்க போகிறாய். உன்னால் இந்த வம்சத்திற்கே பெருமை. வைணவத்துக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ. உன் நாட்டில் வைணவம் தழைத்தோங்க வேண்டும். அதற்கு செல்வ நாராயணனின் அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும். அதற்கு நீ அவனுக்கு கோவில்களை எழுப்ப வேண்டும். இன்று காலை எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. நாராயணனுக்கு உகந்த எண்ணிக்கை 5, அவனுக்கு கோவில்கள் 5, வைணவர்கள் ஆற்றும் காரியங்கள் 5. எனவேதான் அவர்களை ஐயங்காரியர்கள் என்று அழைப்பார்கள். பெருமாளின் நிலையும் 5, அவன் ஆயுதங்களும் 5. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே உனது நாட்டின் இரட்சகனாக அவன் இருக்கும் வரையில் உனக்கு எந்த குறையும் ஏற்படாது. அவனுக்கு உகப்பை தரும் 5 குறிக்கும் வகையில் நீ உனது தேசத்தில் பஞ்சநாராயண கோவிலை எழுப்ப வேண்டும் ராமானுஜர் கூறினார்.
செய்கிறேன் சுவாமி. எங்கெல்லாம் நாராயணனுக்கு கோவிலை எழுப்ப சொல்கிறீர்களோ நான் உடனடியாக செய்கிறேன் மன்னன் கூறினான். ராமானுஜர் சற்று யோசித்துவிட்டு மன்னனை நோக்கினார். உனது மனைவி லக்ஷ்மியின் விருப்பம் நீ நம்பி நாராயணனுக்கு கோவில் எழுப்ப வேண்டும் என்பது. இதை கேசவாச்சார் என்னிடம் கூறினார். எனவே முதலில் தொண்டனூரில் லக்ஷ்மி சமேத நம்பி நாராயணர் கோவிலை எழுப்பு. இதுவே பஞ்சநாராயண கோவில்களில் முதல் கோவிலாக இருக்கட்டும். அடுத்து தலக்காட்டை நீ வென்றெடுத்தாய். ஆனால் கீர்த்திசேனன் என்கிற வீரனுக்கும் அவன் மனைவி தர்மாவதிக்கும் உன் படையினரால் அநீதி இழைக்கப்பட்டது. தர்மாவதிதான் பிரம்மராட்சசியாக உன் மகளை பிடித்திருந்தாள். அவளுக்கு நான் அளித்த வாக்கின்படி தலக்காட்டில் கீர்த்தி நாராயணர் கோவிலை எழுப்பு. பஞ்சநாராயண கோவில்களில் இது இரண்டாவது கோவிலாக திகழட்டும். அடுத்ததாக விஷ்ணுவர்தனன் கேட்டான். இதோ நாம் நிற்கும் யதுகிரி என்னும் மேல்கோட்டை ராமபிரானே வழிபட்ட பெருமாள். நான்கு யுகங்களிலும் பெருமையுடன் விளங்கும் இக்கோவிலை பெரியதாக கட்டி பஞ்சநாராயண கோவில்களை இதை செல்வநாராயணபுரம் என்கிற மூன்றாவது கோவிலாக திகழ செய். ராமானுஜரை மலைப்புடன் பார்த்தால் வகுலா. நான்காவது கோவில் சுவாமி. தன்னை மறந்து கேட்ட வகுலாவை வாஞ்சையுடன் பார்த்தார் ஆசாரியார். அம்மா வகுலா, உன் தந்தையும் நீயும் வைணவத்தை ஏற்றுள்ளீர்கள், சமணத்தை துறந்து விட்டீர்கள். இதனை குறிக்கும் வகையில் மன்னரின் மனைவி லக்ஷ்மி சிறையிலிருந்த சமண பசடி ஒரு வைணவ கோவிலாக மாறட்டும். வேளாபுரத்தில் வைணவத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் விஜயநாராயண கோவில் உருவாகி பஞ்சநாராயண கஷேத்திரங்களில் நான்காவதாக திகழட்டும். விஷ்ணுவர்தனின் முகத்தில் பிரம்மிப்பு தோன்றியது. உத்தரவு சுவாமி என்றான். இறுதியாக உனது ஹொய்சால நாட்டின் வட எல்லையில் நான் தில்லிக்கு சென்று திரும்பியதற்கு அடையாளமாக வீரநாராயண கோவிலை எழுப்பு. இங்குதான் விஸ்வகர்மா கருடனுக்கு வைரமுடியை அளித்ததாக தெரிகிறது. மேலும் உனது நாட்டின் வட எல்லையை காக்க வீரநாராயண கோவில் அங்கு இருப்பது அவசியம். தன் கையிலிருந்த அமுதகடத்தை கீழே வைத்த பின் வைரமுடியை கருடன் பெற்றுக் கொண்டதாக புராணங்கள் கூறுவதால் அவ்விடத்தில் ஐந்தாவது கோவிலை எழுப்பு. ராமானுஜர் கூறி முடிக்க கூட்டத்தினர் பரவசத்துடன் சுவாமி ராமானுஜர் வாழ்க, மன்னர் விஷ்ணுவர்தனர் வாழ்க என்று மீண்டும் கோஷமிட்டனர். அப்பா விஷ்ணு, இன்னும் ஒரு சிறிய விண்ணப்பம். இதோ இருக்கிறாரே ஜக்கண்ணா, மிக சிறந்த சிற்பி. கனவில் நான் கண்ட திருநாராயணனை மிக அற்புதமாக வடித்திருந்தார். இவரால் தான் இன்று யதுகிரியே மீண்டும் பொலிவுடன் திகழ்கின்றது. அவர் ஏற்கனவே செதுக்கியுள்ள மாளவனின் சிற்பத்தை ஒரு கோவிலில் நீ ஸ்தாபனம் செய்ய வேண்டும். உத்தரவு சுவாமி, நான் வென்ற தலக்காட்டில் எழுப்ப உள்ள கீர்த்தி நாராயண பெருமாளாக அந்த சிலையை பிரதிஷ்டை செய்கிறேன். அது மட்டுமல்ல, பஞ்சநாராயண கோவில்களின் சிற்ப வேலைக்கு ஜக்கண்ணாவையே சிற்பியாக அறிவிக்கிறேன். விஷ்ணுவர்தனன் கூற ஜக்கண்ணா ஸ்தம்பித்து நின்றார். சுவாமி, என் தலையில் பெரிய சுமை வைக்கப்படுவதாக உணர்கிறேன். ஜக்கண்ணா தயங்கியபடி ராமானுஜரிடம் கூற அவர் மறுத்தார். ஜக்கண்ணா, உமது திறமையை நீர் அறிய மாட்டீர். பார்ப்போற்றும் சிற்பியாக நீர் திகழப்போகிறீர், இது உறுதி. ராமானுஜர் சிற்பிக்கு தைரியம் அளித்தார். அப்போது நான் உடனடியாக பஞ்சநாராயண கோவில் திருப்பணிகளை மேற்கொள்கிறேன். விஷ்ணுவர்தனன் கூறினான். நல்லது விஷ்ணு, நான் யதுகிரியிலேயே தங்கி இங்கு திருநாராயண கோவில் பணிகளை கவனிக்கிறேன். தாசரதி வேளாபுரியில் நீ எழுப்ப உள்ள விஜயநாராயணன் கோவிலின் பணிகளை கவனிப்பார். தொண்டனூர் நம்பி நாராயண கோவில் பணிகளையும் வடுக நம்பி தலக்காட்டு கீர்த்தி நாராயண கோவில் பணிகளையும் கடைசியாக எம்பார் வீரநாராயண கோவில் பணிகளையும் மேற்பார்வை செய்வார்கள். ராமானுஜர் பஞ்சநாராயண கோவில்களுக்கும் பொறுப்பாளர்களை அறிவிக்க விஷ்ணுவர்தனன் ராமானுஜரை வணங்கினான். தங்கள் எண்ணப்படியே அனைத்தும் நிறைவேறும் சுவாமி. எல்லா கோவில்களின் பணிகளும் ஒரே சமயத்தில் நடைபெறும். என் மனைவி லக்ஷ்மியை உடனடியாக விடுதலை செய்து அவள் சிறையில் இருந்த பசடியை இடித்து அங்கே விஜயநாராயணர் கோவிலை எழுப்புகிறேன். பஞ்சநாராயண கோவில்களின் அனைத்து பொறுப்புகளையும் நானும் என் மகள் வகுலவள்ளியுமே மேற்பார்வை இடுவோம். மன்னர் விஷ்ணுவும் வகுலவள்ளியும் ராமானுஜரிடம் விடை பெற்றனர். ராமானுஜரின் தலைமையில் யதுகிரி திருநாராயணபுரமாக புதுப்பொழிவு பெற தொடங்கியது. பி வி லகிமாரை மறவாத ராமானுஜர் ராமபிரியனின் திருவடி பீடத்தில் அவளது உருவத்தை செதுக்கினார். காலத்தை கடந்து நிற்கப் போகும் ஒரு கலைநயம் மிக்க கோவிலை விஜயநாராயணருக்கு வேளாபுரத்தில் எழுப்ப வேண்டும் என்கிற தீர்மானத்துடன் பங்கப்புற அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் விஷ்ணுவர்தனன். தாங்கள் எழுப்ப போகும் கோயில் பெரும் பயங்கரங்களை எதிர்நோக்க போவது தெரியாமல் தந்தையும் மகளும் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இத்துடன் செல்வநாராயண கோட்டம் முற்றும். அடுத்து விஜயநாராயண கோட்டம்.